ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. 30 கொலைகள், 40 ஆண்டு சிறைவாசம். தன்னோட வசீகர தோற்றத்தால பெண்களை கவர்ந்திழுத்த மன்மதன் இளைஞனா சிறைக்கு சென்று தாத்தாவா திருமண கதை. யார் இந்த பிகினி சோப்ராஜ், அவனுக்குள்ள இருக்கிற மர்மம் என்ன, வாங்க பாக்கலாம். இந்தியா, பிரான்ஸ், நேபாள், மலேசியா, இந்த இடம்லாம் சோப்ராஜ் சுத்தி பார்க்க போன இடம் கிடையாது. இங்கெல்லாம் தன்னோட கோர கொலைகளை சோப்ராஜ் நிகழ்த்தி இருந்தான். சமீபத்துல சோப்ராஜ் வெளியாகி வந்த விமானத்துல இருந்த பெண்கள் கூட அவனை பார்த்து அந்த அளவுக்கு நடுங்கினாங்க. அதுக்கு காரணம் அவன் செஞ்சிருந்த கொடூரமான கொலைகள் தான். சார்லஸ் குருமுக் சோப்ராஜ் ஹான்சன் பவ்னானி அப்படிங்கிறது தான் பெற்றோர்கள் சோப்ராஜுக்கு வைக்கிற பெயர். சோப்ராஜோட தந்தை இந்தியாவை சேர்ந்தவர், தாய் வியட்நாமை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணாம ஒரு வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. இந்த உறவு மூலமா பிறந்தவர் தான் சோப்ராஜ். இப்படிப்பட்ட ஒரு உறவுல பிறந்த சோப்ராஜ தந்தை ஏற்க மறுக்கிறாரு. தாயும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இன்னொரு ராணுவ வீரரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டுக்கு தாயோட போறாரு சோப்ராஜ். அங்க தாய்க்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறதுனால சோப்ராஜ ஒதுக்குறாங்க. ஒதுக்கப்பட்டது சோப்ராஜ் மட்டும் இல்ல, அவனுடைய ஆசாபாசங்களும் தான். இங்கிருந்துதான் சோப்ராஜ்குள்ள இருக்கிற அரக்கன் எனும் சைக்கோ வெளியே வரான். ஆரம்பத்துல ஆசாபாசங்களுக்கு ஏங்கினவன் அதை தான் கால்ல போட்டு மிதிக்க நினைக்கிறான். மனம் நிம்மதி அடைஞ்சு ஒரு வாழ்க்கைய வாழ தொடங்கணும்னு நினைச்சாலும் அவனுக்குள்ள இருக்கிற அரக்கன் எனும் சைக்கோ அவனை விடல. இதனாலேயே 16 வயதுலேயே பிரான்ஸ் நாட்டுல வழிப்பறி கொள்ளையில ஈடுபடுறான். இதனால 16 வயசுலேயே பிரான்ஸ் நாட்டு சிறையிலையும் அடைக்கப்படுறான். ஜெயில் கம்பிகளுக்கு நடுவுல தன்னோட வாழ்க்கைய வீணாக்க விரும்பல சோப்ராஜ். இதனால தன்னோட அறிவாற்றலை சிறைக்குள்ளேயே உயர்த்திக்கிறான். அவன் செஞ்ச தப்ப நினைச்சு ஒரு நாளும் வருந்தவும் இல்ல, திருந்தவும் இல்ல. இது மட்டும் இல்லாம ஃபெலிக்ஸ் அப்படின்ற பணக்கார நண்பனோட நட்பும் ஜெயில இவனுக்கு கிடைக்குது. இந்த நட்பு தான் இவன் மேலும் கொடூரமான அரக்கனா மாற ஒரு காரணமாவும் அமையுது. ஜெயில இருந்து வெளில வர சோப்ராஜ் தன்னோட பணக்கார நண்பனோட உதவியால சுகபோகமா வாழ ஆரம்பிக்கிறான். இந்த சுகபோக வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறதுனால இந்த வாழ்க்கைய எப்படியாவது தொடர்ச்சியா வாழணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி அடுத்தடுத்த கொலை கொள்ளை மூலமா நிழல் உலக தாதாவா சோப்ராஜ் வளம் வரான். என்னதான் ஒரு பக்கம் ரத்தக்கரை படிஞ்சுட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாந்தாள் அப்படின்ற பெண்ணோட காதல் மலருது. இந்த காதலால தன்னுடைய நிழல் உலக கோட்டைக்கு அவளை ராணியாக்குறான் சோப்ராஜ். பிரான்ஸ்ல போலீஸோட கெடுபிடி அதிகமானதுனால தன்னோட கர்ப்பிணி மனைவி சாந்தாலோட கிழக்கு ஐரோப்பாவுக்கு தப்பிச்சு போறா சோப்ராஜ். அங்க இருக்கிற குடியுரிமை அதிகாரிகளையும் ஏமாத்தி ஆசியாவுக்கு தப்பிச்சு செல்றான் சோப்ராஜ். தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துற சோப்ராஜ் 1970 இந்தியாவுக்கும் வரா. 1973 டெல்லியில இருக்கிற அசோகா ஸ்டார் ஹோட்டல்ல நகைக்கடைய கொள்ளையடிக்க முயற்சி செய்த போது துப்பாக்கி முனையில அவனை போலீசார் பிடிக்கிறாங்க. திரும்பவும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிற சோப்ராஜ் தன்னோட காதல் மனைவியோட ஆப்கானிஸ்தான் காபூலுக்கு போறான். அங்க போயும் அவளோட இந்த கொலை வெறி அடங்கவே இல்லை. அடுத்தடுத்து பல பெண்களை கொலை செய்யற இவன் டூரிஸ்ட் கைட் மாதிரி வேஷம் போட்டு அங்க வர பெண்களை ஏமாத்தி மயக்கி அவங்களோட உடமைகளை பறிச்சுக்கிட்டு அவங்களுக்கு விஷம் கொடுத்து கொள்றதுதான் பிகினி கில்லரோட வாடிக்கை. இதே மெத்தட தான் சோப்ராஜும் பயன்படுத்தி இருக்கான். டூரிஸ்ட் கைட் மாதிரி வர பெண்களை ஏமாற்றி அவங்கள உல்லாச வாழ்க்கைக்கு பயன்படுத்தி ஆசை தீர அனுபவிச்ச பிறகு கொடூரமா அவங்கள கொலை பண்ணுவானா சோப்ராஜ். இவனோட வலையில சிக்கின பெண்களோட எண்ணிக்கை ஏராளம்.
பிரான்ஸ்ல மட்டும் 14 பெண்களை கொன்றிருக்கான் சோப்ராஜ். இன்னும் கணக்குல வராதது ஏராளமான பெண்கள். ஆனா இத எதையுமே சோப்ராஜ் ஒத்துக்கிட்டதே கிடையாது. இவங்க எல்லாம் விபத்துல இறந்துட்டாங்க, போதையில இறந்துட்டாங்கன்னு என்னென்னவோ சொல்லுவானா. பெண்களை ரத்தமும் சதையுமா உறைய வச்ச இந்த சைக்கோ 1976 இந்தியாவில பிடிபடுறான். இதன் பிறகு 21 சிறைவாசம் அனுபவிக்கிறான். சிறையில இருந்து வெளியே வந்த சோப்ராஜோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்க போட்டி போடுறாங்க பிரான்ஸ் ஊடகங்கள். இதன் மூலமா திரும்பவும் சொகுசு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான் சோப்ராஜ். இவனோட நிழலுலக கதைய படமா எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க ஒரு முன்னணி நிறுவனம். இதை யூஸ் பண்ணி செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிற சோப்ராஜ் இதன் மூலமா 124 வேணும்னு அந்த நிறுவனத்துக்கிட்ட பேரம் பேசுறான். 2003 நேபாளம் வரா சோப்ராஜ். மினரல் வாட்டர் தொழிலதிபரா தன்னோட மிஞ்சிய வாழ்க்கைய ஓட்டிடலான்னு சோப்ராஜ் பிளான் பண்ணிருக்கா. இந்த நிலையில 2003 ஒரு சூதாட்ட கிளப்ல சோப்ராஜ ஒரு ஊடகவியலாளர் கண்டுபிடிச்சாரு. இதன் மூலமா போலீஸுக்கு தகவல் சொல்லப்பட்டு சோப்ராஜ் திரும்பவும் கைது செய்யப்படுறா. இதனை தொடர்ந்து 19 சிறைவாசம் அனுபவிச்சு தன்னோட வயது முதிர்வு காரணமாகவும் நன்னடத்தை காரணமாகவும் சோப்ராஜ் நேபாள அரசு மூலமா விடுதலை செய்யப்படுறான். தப்பு செஞ்சா தப்பிக்க தெரியணும் அப்படின்ற இந்த விஷயத்துல பலே கில்லாடி சோப்ராஜ். எத்தனை நாடுகள், எத்தனை கொலைகள், ஆனா எதையுமே ஒத்துக்கல சோப்ராஜ். உடம்பு சரியில்லாதவ மாதிரி நடிச்சு, மனநலம் பாதிக்கப்பட்டவ மாதிரி நடிச்சு, பல கெட்டப்புகளை போட்டு போலீஸ்கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிருக்கான். ஆனா ஒரு வாட்டி கூட தன்னோட கொலைகளை ஒத்துக்கவும் இல்ல, குறைச்சிக்கவும் இல்ல. எங்க போனாலும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுலே குறியா இருந்தான் சோப்ராஜ். கொடூரமான கொலைகளை செஞ்சு வாழ்க்கையோட பக்கத்தை சிவப்பா மாத்தினதுல அவனுக்கு நிகர் அவனே. இவ்வளவு கொலைகளை செஞ்ச சோப்ராஜ் கடைசி வரைக்கும் இதுக்கான காரணத்தை சொல்லவே இல்லை. ஒருவேளை அந்த சின்ன வயசுல அவனுக்கான அன்பும் ஆதரவும் கிடைச்சிருந்தா வேறொரு நல்ல சாம்ராஜ்யத்தை அவன் உருவாக்கி மாபெரும் மனிதனா மாறி இருக்கலாம். சரியான நேரத்துல ஒருத்தனுக்கு கிடைக்காத அன்பு அவனை அரக்கனா மாத்துது. அன்பு அப்படிங்கிறது அனைவருக்குமானது. சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அன்பு கொடுத்தா சோப்ராஜ் மாதிரி அரக்கர்கள் உருவாறத தவிர்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிற வரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுறது நான் லோக் சுஜி. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.